ஆசிரியர் பணியே அறப்பணி என்ற தலைப்பில் பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் கூறும் கருத்துக்களை இன்று ஒன்று நன்று பகுதியில் பார்க்கலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் உங்களை நாளெல்லாம் மகிழ்விக்கக்கூடிய நியூஸ் 18 தமிழ்நாடு வாயிலாக இன்று ஒன்று நன்று பகுதியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, ஆசிரியப் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பார்கள். அது என்ன, உலகத்தில் எல்லா பணியை விட ஆசிரியப் பணி மட்டும் ஏன் ஒருபடி உயர்ந்து நிற்கிறது என்கின்ற எண்ணக்கருத்தோடு அந்த ஆழ்கடலில் மூழ்கி முச்சடுக்குவதைப் போல, அந்த ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுப்பதைப் போல ஆசிரியப் பணி குறித்து என் சிந்தனை குதிரையை கொஞ்சம் தட்டிவிட்டேன். ஒரு மருத்துவரிடம் பயிற்சி பெற்றால் ஒருவர் மருத்துவர் ஆகலாம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரிடம் பயிற்சி பெற்றால் ஒருவர் ஐஏஎஸ் ஆகலாம். ஒரு விஞ்ஞானியிடம் பயிற்சி பெற்றால் ஒருவர் விஞ்ஞானி ஆகலாம். ஒரு வக்கீலிடம் பயிற்சி பெற்றால் ஒருவர் வக்கீலாகலாம். ஒரு கேமராமேனிடம் ஒருவர் பயிற்சி பெற்றால் ஒரு கேமராமேன் ஆகலாம். ஒரு எடிட்டரிடம் பயிற்சி பெற்றால் ஒருவர் எடிட்டர் ஆகலாம். ஆனால் ஒரு ஆசிரியர் நினைத்தால் ஒரு மாணவனை கேமராமேனாக, ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ்ஸாக, ஆசிரியராக, டாக்டராக, விஞ்ஞானியாக இத்தனையும் மாற்றக்கூடிய தகுதி அவனை செதுக்கி செதுக்கி உருவாக்கக்கூடிய ஆசிரியனுக்கு மட்டும்தான் உண்டு. கல்லிலே சிற்பத்தை செதுக்கின்றவர்கள் தேவையில்லாதவற்றை செதுக்கி எடுப்பார்கள். மண்பாத்திரம் செய்யக்கூடிய என்னுடைய குயவ சகோதரர்கள் சேர்த்து சேர்த்து உருவாக்குவார்கள். அதுபோல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாதவற்றை செதுக்கி தேவையானவற்றை சேர்த்து நம்மை உலகம் ஒப்பற்ற பாத்திரமாக மதிக்கக்கூடிய மாணவனாக மாற்றுவதே ஆசிரியர்கள்தான். இன்றைக்கும் உலகத்திலேயே சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனுடைய பெயரை சொல்லி அவருடைய பிறந்த தினத்தை ஆசிரியர் தினமாக கொண்டாடி நல்லாசிரியர் விருது என்கின்ற ஒன்றை வழங்கக்கூடிய சமூகம் நம்முடைய பாரத திருநாடு. காரணம், ஆசிரியரை அவ்வளவு மேன்மையாக மதிக்கக்கூடிய நாடு நம்முடைய நாடு. அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்றான். தெய்வத்திற்கு முதல் நிலையை ஆசிரியருக்கு கொடுத்தான். நான் உலகத்தில் இந்த ஆசிரிய பணியை நினைத்து பார்க்கின்ற போது என்னுடைய இதயத்தில் நிழலாக நின்று போகின்றவர் யார் என்றால், விஞ்ஞானத்தினுடைய உயரத்தை தன்னுடைய ஞானத்தால் உச்சம் தொட்ட அப்துல் கலாம் அவர்கள்தான். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பதவியை நிறைவு செய்கின்றார். மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்கலாமா என்று எல்லோரும் கருதி பார்க்கின்ற நேரத்தில் அவர் பணிந்து சொல்கின்றார், எனக்கு இந்த பணி வேண்டாம், அண்ணா பல்கலைக்கழகத்தின் கௌரவ விரிவுரையாளராக செல்கின்றேன். எல்லோரும் கேட்கின்றார்கள், ஜனாதிபதி பதவியை விட ஏன் ஆசிரிய பணிக்கு செல்கின்றீர்கள் என்றபோது அவர் வேடிக்கையாக சொன்னார், நான் ஜனாதிபதியாக இருந்தால் ஒரு ஜனாதிபதி, நான் ஆசிரிய பணிக்கு போனால் 1000 ஜனாதிபதியை இந்த மண்ணுக்கு தருவேன் என்றாரே, அவர் அல்லவா ஒப்பு உயர்வற்ற ஆசிரியர்? இந்த நாட்டில் சங்கர்தயாள் சர்மா என்கின்ற ஒரு அற்புதமான மனிதர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். ஒருமுறை அரபு நாடுகளுக்கு, வளைகுடா நாடுகளுக்கு அவர் பயணம் செய்கின்ற போது அங்கே இருந்த ஒரு சுல்தான் நேரடியாக விமான நிலையத்திற்கு வந்து சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து அவரை மண்டியிட்டு வணங்கி ஒரு பூங்கொத்தை பரிசாக தந்துவிட்டார். ஆனால் அரபு நாட்டின் மரபுபடி ஒரு சுல்தானாக இருப்பவர் யாரையும் சென்று வரவேற்கக்கூடாது, விமான நிலையங்களுக்கு செல்லக்கூடாது. இது விவாதிக்கப்பட்டது, பத்திரிகையில் செய்தியாக வரப்பட்டது. உடனடியாக சுல்தான் பதில் சென்றார், நான் இந்த நாட்டினுடைய மன்னனாக ஒரு மிகப்பெரிய தலைவனாக சென்று அவரை வரவேற்கவில்லை. நான் இந்தியாவில் சிறிது காலம் படித்தபோது எனக்கு வகுப்பெடுத்த ஆசிரியர் சங்கர்தயாள் சர்மா, அவரை வரவேற்கச் சென்ற மாணவனாக நான் சென்றேன் என்றார். எனவே உலகத்தில் உயர்ந்த பணி ஆசிரிய பணி. ஆசிரிய பணி ஆற்றுபவர்களே, நீங்கள் இதயத்தில் நிறுத்தி கொள்ளுங்கள், உலகத்தில் ஒப்பு உயர்வற்ற பணி ஆசிரிய பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.